வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நீங்கள் 1 இயராக எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி சப்போர்ட்டு எங்களுக்கு எப்போதும் தேவை. இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ரெசிபி வந்து முருங்கைக்கீரை ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முருங்கைக்கீரை 1 கப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி விதை வந்து 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, தேங்காய் எண்ணெய், வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை இலையை வந்து ஒரு வடைச்சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக ஒரு மணம் வரும். அப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கீரையுடைய நிறம் மாறக்கூடாது. ஒரு ஜாரில் வந்து கொத்தமல்லி விதையை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் மிளகு இதெல்லாம் வந்து ஜீரணத்தை நல்லா தூண்டிவிடும். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 2 பல் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து வணக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையுடைய நிறம் வந்து மாறக்கூடாது. இதை வந்து நல்லா மையா அரைச்சி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையில் பலவிதமான சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, தாமிர சத்து எல்லாம் இருக்குது. இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே வடைச்சட்டியில் 1.5 டீஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா உடலை வந்து சூட்டை தணிக்கும். வெப்பத்தின் காரணமாக உடலில் வந்து சூடு இருக்கும்போது மலச்சிக்கலை எல்லாம் நீக்கும். கருவேப்பிலை 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மிக்சியில் மையா அரைச்சி வச்சுருக்கிற விழுத ஆட் பண்ணிக்கலாம். உடலுக்கு நல்லா வலிமையை கொடுக்கும் இந்த ரசம். இரத்தச்சோகை உள்ளவங்க இந்த ரசத்தை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பல்லெல்லாம் நல்லா கெட்டிப்படும். அதே சமயத்தில் முடி நீண்டு வளரும், நரைமுடியெல்லாம் நீங்கிடும், தோல் வியாதி இருந்தாலும் குணமாகும். அதே சமயத்தில் வாய்ப்புண்ணு தலைவலி இருக்கிறவங்க இந்த ரசத்தை நீங்கள் வீட்டில் ட்வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ்துமா, அதே சமயத்தில் ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ரசத்தை நீங்கள் வீட்டில் வாரத்துக்கு 2 நாள் சேர்த்திக்கோங்க. முட்டு வலியை முக்கியமாக குணப்படுத்துது இந்த ரசம். முருங்கைக்கீரை வந்து ரசம் வந்து நம்மளோட ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. நம்முடைய முருங்கைக்கீரை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கே டைம் ஆகும். அதே சமயத்தில் வந்து நம்ம நைட்டே வந்து கழுவிட்டு ஒரு ஈர துணியில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உதிர்ந்துரும். அதை வந்து தண்ணியில் அலசிட்டிங்கன்னா கீழே இருக்கிற இந்த குச்சி மாதிரி பகுதியெல்லாம் நின்றுரும். நம்ம ஈஸியாக நம்ம ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எங்கள் பெரியம்மா வந்து இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ண சொன்னாங்க. எங்கள் கிராமத்து பகுதியில் இந்த ரசத்தை வந்து இது மாதிரி தான் செய்வாங்க. நம்ம இந்த ரசத்தில் புளி தக்காளி எதுவுமே சேர்க்கல. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் 1 இயராக எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தொடரணும். கொரோனா காலகட்டத்தில் இடைவெளியை கடைபிடிங்க, மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டுக்கோங்க, முடிஞ்சளவுக்கு வெளியே செல்றதை தவிர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.